வணக்கம். சற்று முன்ன முக்கிய தகவல், வாட்ஸ்அப் பயன்படுத்தும் நபர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்மளுக்கு கொண்டு வந்துருக்கோங்க. அது என்னென்ன அப்டேட் இருக்கு, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நபர்களுக்கு மிக மகிழ்ச்சிகரமான அறிவிப்பு என்னென்ன, இதை பற்றி தான் இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்குறோம். மறக்காம ஸ்கிப் பண்ண போங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் பற்றி முக்கியமான தகவல் உடனுக்குடன் தேவை அப்படின்னா நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்கார்ட் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. அப்போ தான் நான் டெலிவரி பண்ண வீடியோ உங்களுக்காக சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரீசெண்டாக வாட்ஸ்அப்பில் எக்கச்சக்கமான அப்டேட் எல்லாமே கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ இன்னைய தேதி, அதாவது 1/10/2021 அக்டோபர் 1 நம்மளுக்கு முக்கியமான அறிவிப்பு வாட்ஸ்அப் நிறுவனம் கொண்டு வந்துருக்குங்க. அது என்னன்னா, இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்து உங்களோட மொபைல்லேருந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிருப்பீங்க. அந்த வாட்ஸ்அப் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக செக்யூரிட்டி பர்பஸ் நம்மளுக்கு எக்கச்சக்கமான செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. அதே போன்று நீங்கள் வந்து உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து பணம் பரிமாற்றம் பண்ணுவதற்கு பார்த்தீங்கன்னா மிக எளிமையாக கொண்டு இருக்குங்க. அதாவது நீங்கள் உங்களோட பேடிஎம்மோ இல்லை ஃபோன்பேயோ இல்லை கூகுள் பேயோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறத விட நீங்கள் டைரெக்டாக உங்களோட வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக உங்களோட வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று உண்டாகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு வாய்ஸ் இருக்கும், ஃபோட்டோஸ் இருக்கும், இமேஜ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்மளுக்கு இந்திய குறியீடு ஒன்று நம்மளுக்கு அனுப்பப்பட்டிருக்குங்க. இந்திய குறியீடு நம்மளுக்கு பொருத்தப்பட்டிருக்குங்க. இந்திய குறியீடு மூலிமா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கோ லவருக்கோ உங்களுக்கு ஃபேமிலிக்கோ யாருக்காக வேணாலும் நீங்கள் வந்து இந்த டைரக்டாக இந்த ஐக்கான் மூலமா நீங்கள் அவங்களுக்கு பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், பணத்தை வந்து மாற்றலாம். இல்லை எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்போ ரீசெண்டாக இது ஒரு முக்கியமான அறிவிப்பை கொண்டு இருக்குங்க. அதே போன்று நீங்கள் சப்போஸ் பெரிய பெரிய கடைக்கு போயிட்டு பொருட்கள் வாங்கணுமோ இல்லை பர்ச்சேசிங் பண்ணணுமோ, அந்த பர்ச்சேசிங் பண்ணும்போது வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் வந்து பார் கோடை ஸ்கேன் பண்ணலாம். அதாவது அவங்க வச்சுருக்க பார் கோடை ஸ்கேன் பண்ணி அது மூலிமா நீங்கள் வந்து உங்களோட பணத்தை வந்து பரிமாற்றம் செய்யப்படலாம் அப்படின்னா. இப்போ ரீசெண்டாக வாட்ஸ்அப் நிறுவனம் ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்படுங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக வாட்ஸ்அப் வந்து எவ்வளோ பேர் வந்து யூஸ் பண்ணாலும் கன்ஃபார்மாக இப்போ நம்ம பார்த்தலாம். சர்வதேச அளவில் அதிகம் பயன்படுத்தப்படும் தகவல் பரிமாற்றம் செயலியாக வாட்ஸ்அப் உள்ளது. கடந்த 2009 பொதுமக்கள் பயன்படுத்தும் விதமாக நம்மளுக்கு எக்கச்சமாக பயன்படுத்தியிருந்தாங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து நம்மளுக்கு மாற்றம் செய்யப்பட்டாங்க. அதாவது ஃபேஸ்புக் நிறுவனமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப் நம்மளுக்கு கைப்பற்றப்பட்டு ஆரம்பித்தாங்க. அதனால் இப்போதைக்கு தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 200 கோடியத்துக்கும் அதிகமான பேர் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்மளுக்கு இப்போ அவங்களுக்கு பயன்படுத்துன்ற வகையில் தான் இப்போ வாட்ஸ்அப் நிறுவனமே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் வந்து பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஒரு முக்கியமான எளிமையான முறையை நம்மளுக்கு கையாளப்பட்டிருக்குங்க. அதனால தான் நீங்கள் டைரெக்டாக வாட்ஸ்அப் மூலமா உங்களோட ஃப்ரெண்டுக்கோ லவருக்கோ எக்கச்சக்கமான பேருக்குள்ள வந்து எளிமையான முறையில் நீங்கள் கூகுள் பே ஃபோன்பேல எப்படி நீங்கள் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அதே போல் இப்போ ரீசெண்டாக வாட்ஸ்அப் நிறுவனம் ஒரு முக்கியமான சேவைகளை கொண்டிருக்கோங்க. நன்றி, வணக்கம்.